ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 4KG 3-tier கேக் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர். இதுக்கு கூடவே எனக்கு கப் கேக், டோனட், ஹார்ட்சிக்கல், கேக் சிக்கல், கேக் பாப்ஸ் இதெல்லாமே வந்து 5 pieces ஆர்டர் இருந்துச்சு. ஹார்ட்சிக்கல், கேக் சிக்கல், கேக் பாப்ஸ், அப்புறம் டோனட் இதெல்லாமே எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் செப்பரேட்டாகவே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். ஆக்சுவலி இந்த கேக்கு செய்து ஒரு 3-4 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஸ்டார்டிங் உள்ள வீடியோஸ், அதாவது அந்த கேக் பேட்டர் தின்னோட நான் வச்சு ரெக்கார்ட் பண்ண அந்த இது டெலிட், நான் தான் தெரியாமல் தான் டெலிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு என்னெல்லாம் டின்ஸில் நான் அந்த 4KG கேக் செய்தேங்கிறத நான் சொல்கிறேன். பாட்டம் டயர் பார்த்தீங்கன்னா 9-inch tin, மிடில் டயர் 7-inch, டாப் டயர் வந்து 5-inch tin. ஸோ இந்த டோட்டல் வந்து ஒரு டயருக்கு வந்து 4 layers. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 4KG பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 9-inch 2 tin, 7-inch 2 tin, 5-inch 2 tin எடுத்து இந்த அதாவது 6 tin-லையுமே வந்து ஈக்குவல் ஹைட்டுக்கு வரது மாதிரி பேட்டர் விட்டுட்டு பேக் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு டின்ல உள்ள கேக்கை வந்து 2 layers கட் பண்ணி அப்படி டோட்டலாக ஒரு டயருக்கு 4 layers தான் நான் வந்து எடுத்துருந்தேன். ஸோ கேக் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ அதுக்கு வந்து க்ரம் கோட்டிங் நான் முடிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே வேறு கேக்ஸும் ஆர்டர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நான் க்ரம் கோட்டிங் முடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், ஈவினிங் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கேக்கோட க்ரம் கோட்டிங் எல்லாமே மார்னிங் முடிச்சு வச்சுருந்தேன். தென் ஆஃப்டர்நூன் எடுத்து ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேக்கோட க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த கேக்ஸ்கில், கேக் பாப்ஸ், ஹாட்சிக்கல் அதெல்லாம் செய்யணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா செய்கிறேன். அதெல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து கேக்கோட ஐசிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு இந்த பர்த்டே பார்ட்டி கேக்ஸும் கூட இந்த மாதிரி டிசர்ட்ஸ் ஆர்டர் இருக்கும். நான் அப்போது எல்லா வீடியோஸ்லேயுமே ரிப்பீட்டடாக அந்த ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் செப்பரேட்டாகவே டீட்டெயில்டாக நான் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். ஸோ இது வந்து ஒயிட் கலர் கிடையாது, வயலட் கலர்லாம் செய்திருந்தேன். அது எப்படி பண்ணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த கேக் தீம் ஃபுல்லாகவே வயலட் கலரில் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ள வயலட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப டார்க் கலர்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு மைல்டு கலர் போதும். அதனால் ஒரு 3-4 drops தான் நான் கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த கேக் கூட உள்ள அந்த டிசர்ட்ஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஐசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து 4KG கேக் அப்படிங்கிறதுனால ஃபுல் வெயிட் பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, நான் அதுக்கு ட்ரம் போர்டு தான் எடுத்துருக்கிறேன். 12-inch circle ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேக் பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸ் பண்ணலை, கொஞ்சம் பேக் அதாவது ஃப்ரண்டில் கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் ஃபவுண்டன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறது ஸ்பேஸ் வேணும். அதனால் கேக்கை வந்து கொஞ்சம் பேக்லேயே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் 3 tier-க்குமே சேம் கலர்லேயே தான் நான் ஐசிங் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேக்ஸுக்குள்ளே ஃபாண்டன் ஒர்க்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி அந்த கேக் டிசர்ட்ஸுக்கும் எல்லாமே இந்த ஃபாண்டனில் உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இதுக்கும் சேம் அதே வயலட் கலர், செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ள வயலட் கலர் தான் ஃபாண்டனில் கொடுத்து சேம் கலர்லேயே தான் டெக்கரேஷன் ஒர்க்ஸும் செய்திருக்கேன். இப்போ இந்த ஃபாண்டன் வந்து அந்த குட்டி குட்டியாக ரோஸ் மாதிரியாக செய்கிறதுக்கு வந்து அந்த சிலிக்கான் மோல்டு அவைலபிளாக இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணி தான் அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து நான் செய்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் செய்கிறதுக்கு, அதுக்கு ஒயிட் ஃபாண்டன் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணி அந்த டாப் எட்ஜு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரியும் பாட்டம் விட் அதிகமாக இருக்கிறது மாதிரியும் அந்த ஒரு ட்ரையாங்கிள் அந்த ஒரு ஷேப்புக்கு வந்து கை வச்சே ரோல் பண்ணி ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். அப்புறமா அந்த மஷ்ரூமோட டாப்பில் கூட மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுக்கு வந்து இந்த பால் மாதிரி நம்ம ஃபாண்டனை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சென்டரில் அந்த மாடலிங் டூல் வச்சு சின்ன ஒரு ஹோல் மாதிரியாக போட்டு விட்டுக்கலாம். ஹோல் வந்து வெளியில் அது ஆயிடக்கூடாது, அதுக்கு உள்ளாடி இருக்கிறது மாதிரி சின்ன ஒரு ஹோல் மாதிரியாக ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம். தென் ஃபஸ்ட்டு நம்ம செய்தோம்ல ஒரு ட்ரையாங்கிள் பீஸு, ரெண்டையுமே ஜாயின் பண்ணி வச்சா போதும், மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இனி அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒயிட் ஃபாண்டனை வச்சு சின்ன சின்ன அந்த டாட் மாதிரியாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே ஃபாண்டன் ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளை, தென் அந்த போ மாதிரி உள்ளது ரெயின்போ எல்லாமே தனித்தனியாக செய்து ட்ரையாக வச்சிட்டேன்.
நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிசர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் காம்போல தான் செய்திருந்தேன், ஒயிட் கலரில் தான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அவங்க ஃபுல்லாகவே இந்த லாவெண்டர் அந்த வயலட் கலர் காம்பினேஷன் அந்த ஒரு தீம்லேயே தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போது வந்து எங்கிட்ட அந்த சாக்கோ வயலட் கலர் காலி ஆகிடுச்சு, நான் ஷாப்லேயுமே அது எனக்கு கிடைக்கல, அவைலபிளாக இல்லை. ஸோ எங்கிட்ட வந்து அந்த கலர் டஸ்ட் இருந்துச்சு, அந்த வயலட் கலர் டஸ்ட்டு. ஸோ அந்த டஸ்ட்டு வச்சு நான் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் மேலே நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இப்போ நார்மல் அந்த சாக்கோ கலர் ஆட் பண்ணி செய்கிறதை விடவும் அந்த டஸ்ட் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ஷைனி லுக், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. த்ரீ டயர் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணிவிட்டு முன்னுக்கும் காமனாக சென்டரில் ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து கேக்கில் அந்த ஃபவுண்டனில் செய்த எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த ஃபவுண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலாக எதுவுமே உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா இப்போது ஃபவுண்டன் டெக்கரேஷன் வீடியோஸ் எல்லாம் நான் செய்யணும்னா ரொம்ப டைம் எடுக்கும், அது ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. வீடியோ பார்த்தீங்கன்னா 15-20 minutes வரைக்கும் போகும் அந்த ஃபுல் ஒர்க் வந்து காமிக்கிறதா இருந்ததுன்னா. பட் அவ்வளவு லெந்தியாக வீடியோ போடும்போது வீடியோஸ் வந்து யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க, வீடியோ டைமிங் வச்சு தானே வீடியோஸ் பார்க்குறாரு. ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வீடியோக்கு வியூ இருக்கும். நான் அதனால தான் ஓகே இந்த கேக் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு இந்த ஃபவுண்டன் ஒர்க்கு மட்டுமே செய்தெடுக்கிறதுக்கு 3 hours கிட்ட ஆச்சு. நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ எல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவர் லீஃபு தானே அப்படின்னு இருக்கும், அது ஒவ்வொன்றும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அந்தந்த சைஸுக்கு எவ்வளவு தேவைங்கிறத பார்த்து கல்குலேட் பண்ணி செய்கிறதுக்கு, அதேமாதிரி அந்த ரெயின்போ ஆகட்டும் ஹைட்டு மெஷர் பண்ணியெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தென் அது ட்ரை ஆக வச்சு அதை எடுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப டைம் ஆகும், அந்த இவ்வளவு கேக்குக்குள்ள டெக்கரேஷன் ஒர்க்கு அந்த அதாவது ஃபவுண்டன் ஒர்க்கு மட்டும் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு ஃபவுண்டன் டால் ஃபிகரின் வேறு செய்யணுமா இருந்தது, ஸோ அதுக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் இல்லையா அந்த ஷேப்ஸ் எல்லாம் செய்தெடுக்கிறதுக்கு. அண்ட் இந்த கேக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கலர் அண்ட் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இது செய்து முடித்த போது நல்லா பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கஸ்டமர் கூட நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு, அதேமாதிரி டேஸ்ட் நல்லா இருந்தது, எல்லா டிசர்ட்ஸு எல்லாத்தோட டெக்கரேஷனுமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கேக்கோட டெக்கரேஷன் அந்த ஒர்க் எல்லாமே பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய். Okay.